சுமார் 100 வருடங்களுக்கு முன் கடலில் மூழ்கிவிட்டாலும் இன்னமும் உலக மக்களின் நினைவுகளில் மூழ்காமல் மிதந்து கொண்டிருக்கும் ஒரு கனவு கப்பல். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 12 ஏப்ரல் 15 இரவு 11:40 ஒரு கடல் அரசனைப் போல 2,240 பயணிகளுடன் கம்பீரமாக பயணம் செய்து கொண்டிருந்த டைட்டானிக் கப்பல் ஒரு பனிப்பாறையின் மேல் மோதியது. மூழ்கவே மூழ்காத கப்பல் என்று பெருமையுடன் வர்ணிக்கப்பட்ட உலகின் மிக நீளமான அந்த கப்பல் அடுத்த 2.5 கடலின் ஆழத்திற்குள் மூழ்கி உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. டைட்டானிக் கப்பலின் சிதைந்து போன பாகங்களும் அதன் மிச்சங்களும் அட்லாண்டிக் கடலில் 3,800 ஆழத்தில் மறக்கவே முடியாத ஒரு கனவை போல குமிழ் விட்டு கொண்டிருக்கின்றன. சர்வதேச ஆழ்கடல் ஆய்வாளர்களையும் கப்பல் பற்றாளர்களையும் டைட்டானிக் இன்னமும் வசீகரித்துக் கொண்டே இருக்கிறது. புராண இதிகாச கதைகளைப் போல டைட்டானிக் கப்பல்களை பற்றிய கணக்கிலடங்காத புத்தகங்களும் ஆவணப்படங்களும் திரைப்படங்களும் வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த கப்பலில் பயணம் செய்து விபத்திலிருந்து மீண்டு வந்தவர்கள் அனைவரும் தற்போது காலமாகிவிட்டார்கள். ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரும் டைட்டானிக் கப்பலைப் போலவே காலத்தால் அழிக்க முடியாத பிம்பங்களாக நிலைத்து விட்டார்கள். டைட்டானிக்கில் பயணம் செய்த அவர்களின் அனுபவங்கள் டைட்டானிக்கை நினைவுபடுத்தியபடி திசையெங்கும் நிறைந்து கிடக்கின்றன. RMS டைட்டானிக் நீராவியால் இயங்கிய உலகின் நீளமான பயணிகள் சொகுசு கப்பல். மௌரித்தானியா, லுசித்தானியா போன்ற புகழ்மிக்க கப்பல்களை அறிமுகம் செய்த குனாட் என்ற நிறுவனம்தான் டைட்டானிக் கப்பலை கட்டியது. ~882 நீளம் மற்றும் 92.5 அகலத்துடன் உருவாகும் போதே அவற்றை பற்றிய எதிர்பார்ப்பு அதிகமாகிவிட்டது. வட அயர்லாந்தின் பெல்ஃபாஸ்ட் நகரில் இருந்த ஹாலன் அண்ட் உல்ஃப் என்ற கப்பல் கட்டும் தளத்தில் வேலைகள் துவங்கின. மிகப்பெரிய பொறியாளர் படையுடன் கூடிய 15,000 பேர் கப்பலை கட்டி எழுப்பினார்கள். 10 அடுக்குகள் கொண்ட ஒரு நடமாடும் நகர் ஒன்று நீரில் நீந்துவதை போன்று அதிசயத்தக்க வகையில் கப்பல் கட்டி எழுப்பப்பட்டது. பயணிகள் உலாத்தும் பொதுப்பகுதி, கட்டுப்பாட்டு அறை, தங்கும் அறைகள், சலூன், 1, 2 மற்றும் 3 வகுப்பு பயணிகள் என்று 7 அடுக்குகளும் இதர 3 அடுக்குகளில் பணியாளர்கள் சரக்கு மற்றும் மெஷின்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்தனர். 2,435 பயணிகளையும் 860 பணியாளர்களையும் தாங்கிச் செல்லும் வகையில் கப்பல் வடிவமைக்கப்பட்டது. பயணிகள் 1, 2, 3 வகுப்புகளாக பிரிக்கப்பட்டனர். 1909 மார்ச் மாதம் துவங்கிய கட்டுமான வேலை 1911 நிறைவடைந்தது. முதன் முதலாக நீருக்குள் இறக்கப்பட்ட போது சுமார் 100,000 பேர் அதை காண கூடிவிட்டார்கள். அதற்கு பின் சுமார் 1 வருட காலம் டைட்டானிக்கின் உள்ளலங்கார பணிகள் நடைபெற்றன. ஒரு கப்பலில் பயணிக்கிறோம் என்று கூறுவதை விட ஒரு சொகுசு விடுதியில் இருக்கிறோம் என்ற மிதப்பில் இருக்கும் வண்ணம் இந்த மிதவை கப்பல் அழகுபடுத்தப்பட்டது. குறிப்பாக முதல் வகுப்பில் பயணம் செய்பவர்களுக்கு கூடுதல் வசதிகள் செய்யப்பட்டன. அவர்களுக்கென்று விசாலமான உணவு அறை, முடித்திருத்தும் அறை, உணவு விடுதி, நூலகம், புகைக்கும் அறை, வராண்டா, நீச்சல் குளம், டர்க்கீஸ் வடிவ குளியலறை, ஸ்குவாஷ் ஆடும் களம் மற்றும் உடற்பயிற்சி கூடங்கள் அமைக்கப்பட்டன. ஓக் மரத்தில் குடைந்தெடுக்கப்பட்ட மிக பிரம்மாண்டமான வேலைப்பாடுகளுடன் கூடிய படிக்கட்டுகள் கப்பலின் அழகுக்கு அணி சேர்த்தது. இந்த படிக்கட்டுகளுக்கு பின்னால் புகழ்மிக்க ஜாகோபியன் ஸ்டைலில் மர அலங்கார பொருட்களுடன் கூடிய பிரம்மாண்டமான வரவேற்பறையும் அதையொட்டி விருந்து பரிமாறும் அறையும் அமைக்கப்பட்டிருந்தன. மேற்கத்திய கட்டிடக்கலையை ஒத்த வடிவிலான நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் புதிய தோற்றப்பொலிவுடன் முதல் பயணத்திற்கு தயாரானது டைட்டானிக். டைட்டானிக் திரைப்படத்தில் வரும் கப்பல் அசல் கப்பலின் வடிவத்தைப் போலவே இருக்க வேண்டும் என்று ஆய்வு செய்து அதன் இயக்குனர் ஜேம்ஸ் காமரூன் வடிவமைத்திருந்தார். பிரம்மாண்டமான 2 நீராவி எஞ்சின்களும் 29 பாய்லர்களும் பொருத்தி அவற்றை இயக்கி பார்த்து சோதனைகள் நடைபெற்றன. டைட்டானிக் கப்பலின் அப்போதைய மொத்த மதிப்பு $7.5 மில்லியன். மூழ்காத கப்பல் என்ற அடைமொழியுடன் 1912 ஏப்ரல் 2 பெல்ஃபாஸ்ட் துறைமுகத்திலிருந்து இங்கிலாந்தின்
சவுதாம்ப்டன் துறைமுகத்திற்கு சோதனை ஓட்டமாக புறப்பட்டது டைட்டானிக். ஏப்ரல் 10 நாள் முதல் பயணத்திற்கான தேதியும் குறிக்கப்பட்டது. அதிகாலை 7:30 மணிக்கே கப்பலின் தலைவர் ஸ்மித் தனது குழுவினருடன் வருகை தந்தார். ஒவ்வொரு தளமாக எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று சுற்றி பார்த்தார். 11 மற்றும் 12 இலக்கமிட்ட பாதுகாப்பு படகுகளை வைத்து ஆபத்து கால ஒத்திகை நடத்தி காட்டப்பட்டது. காலை 9:30 2 மற்றும் 3 வகுப்பு பயணிகள் கப்பலுக்குள் உற்சாகமாக வரத் தொடங்கினார்கள். 11:30 மணியளவில் லண்டனில் இருந்து வந்த முதல் வகுப்பு பயணிகள் டைட்டானிக் கப்பலுக்கு வந்து சேர்ந்தார்கள். பயணிகள் வரும்போது சவுதாம்ப்டன் துறைமுகம் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டு விழாக்கோலம் கொண்டிருந்தது. 1912 ஏப்ரல் 10 மதியம் 12 மணிக்கு மிகுந்த எதிர்பார்ப்பு மற்றும் ஆரவாரத்துடன் இங்கிலாந்தின் சவுதாம்ப்டன் துறைமுகத்திலிருந்து நியூயார்க் நகரை நோக்கி தனது முதல் பயணத்தை துவக்கியது டைட்டானிக். வழியனுப்ப வந்தவர்கள் வேடிக்கை பார்க்க வந்தவர்கள் என்று துறைமுகமே கொண்டாட்ட கோலம் போன பேரொலி எழுப்பியவாறு பெருங்கடலை கிழித்து கொண்டு புறப்பட்டது டைட்டானிக். பிரான்சின் ஷெர்போக் துறைமுகம், அயர்லாந்தின் குயின்ஸ்டவுன் துறைமுகம் வழியாக பயணிகள் பலரை ஏற்றிக்கொண்டு நியூயார்க் நோக்கி புறப்பட்டது. திட்டமிட்டபடி துல்லியமாக 1:30 மணிக்கு துவங்கிய பயண தூரம் கிட்டத்தட்ட 2825 மைல்கள். அந்த தூரத்தை 137 மணி நேரத்தில் அடைந்து விடலாம் என்று கணக்கிடப்பட்டு அதற்கேற்ப வேகத்தை கூட்டினார் கப்பலின் தலைவர் ஸ்மித். கடலை கிழித்து கொண்டு புறப்பட்டது கப்பல். ஏப்ரல் 14 அன்று டைட்டானிக் பயணம் செய்யும் பாதையில் ஐஸ் பாறைகள் மிதப்பதாக மற்ற கப்பல்களிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருந்தன. டைட்டானிக் மாலுமிகள் குழு அவற்றை கவனமாக குறித்து வைத்துக் கொண்டார்கள். ஆனாலும் நில ஒளி இல்லாத அந்த இரவில் வானம் தெளிவாக இருந்தது. எச்சரிக்கைக்கு மாறாக வழியில் பனிப்பாறைகளும் இல்லை. ஆனால் திடீரென்று கடலுக்குள்ளிருந்து ஒரு பனிப்பாறை வெளியே தோன்றியது. இதை டைட்டானிக் மாலுமி குழு சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவகாசம் குறைவாக இருந்த நேரத்தில் ஆபத்தை உணர்ந்து கொண்டு துரிதமாக செயல்பட்டு சட்டன இன்ஜின்களின் வேகத்தை குறைத்து அதனை பின்னோக்கி சுழல வைத்தார்கள். இதனால் டைட்டானிக்கின் வேகம் குறைய ஆரம்பித்தது. ஆனாலும் பனிப்பாறையில் நேரடியாக மோதிவிடக்கூடிய அபாயம் உருவாகிவிட்டது. அதனால் நேருக்கு நேர் மோதுவதை தவிர்க்க டைட்டானிக்கின் பாதை சடுதியாக மாற்றப்பட்டது. இதனால் நேரடி மோதல் தவிர்க்கப்பட்டாலும் டைட்டானிக் பனிப்பாறையின் ஓரத்தை உரசிக்கொண்டு சென்றதை மாலுமிகள் உணர்ந்தனர். இதனால் டைட்டானிக்கின் மேல்தளத்தில் பனிப்பாறை பொடிப்பொடியாகவும் கற்களாகவும் சிதறி பரவியது. ஆனால் இவை எதையும் பயணிகள் அறிந்திருக்கவில்லை. அப்போது 11:40 மணி. கப்பலுக்குள் சிலர் கொண்டாட்டமாக இருந்தார்கள். புதிய கப்பல், புதிய பயணம் என்று கொண்டாட்ட மனநிலையில் இருந்தார்கள். சிலர் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார்கள். முதல் வகுப்பில் அரசியல் பிரபலங்கள், வணிகர்கள், அரசு உயர் அதிகாரிகள், திரைக்கலைஞர்கள், டென்னிஸ் விளையாட்டு வீரர்கள் மற்றும் செல்வந்தர்கள் காணப்பட்டார்கள். இவர்களோடு டைட்டானிக் கப்பல் நிறுவனமான ஒயிட் ஸ்டார்லைன் நிர்வாக இயக்குனர் ஜே புரூஸ் இஸ்மேயும், கப்பலை கட்டியவர்களில் ஒருவரான ஹாலன் உல்ஃப் நிறுவனத்தின் தாமஸ் ஆண்ட்ரூஸ் என்பவரும் முதல் பயணம் என்பதால் இதில் பயணம் செய்தனர். 2 வகுப்பில் நடுத்தர வர்க்கத்தினர் பயணித்தனர். முதல் வகுப்பில் பயணம் செய்த செல்வந்தர்களின் உதவியாளர்கள், கல்வியாளர்கள், சுற்றுலா பயணிகள், ஊடகவியலாளர்கள் என்று பயணம் மேற்கொண்டனர். 2 வகுப்பில் முதல் வகுப்பில் பயணம் செய்பவர்கள் அனுபவிக்கும் பெரும்பாலான வசதிகளையும் டைட்டானிக் அமைத்துக் கொடுத்தது. இந்த 2 வகுப்பையும் தாண்டி 3 வகுப்பில் வேலை தேடி அமெரிக்காவுக்கு புலம்பெயர்ந்து செல்வோர்கள் அதிகம் இருந்தனர். தொலைதூர பயணம் கப்பலை சார்ந்து இருந்ததால் கப்பல் நிறுவனங்களுக்கு இடையிலான போட்டி அதிகம் இருந்தது. பொதுவாக 3 வகுப்பு பயணிகளுக்கு டார்மட்ரி வசதி தான் அளிக்கப்படும். ஆனால் டைட்டானிக் 3 வகுப்பு பயணிகளை கவரும் வகையில் 6 தங்கும் வகையில் படுக்கை வசதிகள் மற்றும் கழிவறை வசதியுடன் அறைகள் அமைக்கப்பட்டிருந்தன. 3 வகுப்பிலிருந்து கிடைக்கும் வருமானத்தை கவனத்தில் கொண்டு அமர்வதற்கு பெஞ்சுக்கு பதிலாக நாற்காலிகள் என்று கூடுதல் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டன. அத்தோடு டைட்டானிக்கின் சொகுசு பயணத்தை தெரிவிக்கும் வகையில் விளம்பரங்களும் அதிக அளவில் தரப்பட்டது. கப்பல் புறப்படும் நாள் மற்றும் நியூயார்க் நகரிலிருந்து ஏப்ரல் 20 நாள் திரும்பி வரும் நாள் என்று தகவல்கள் அடங்கிய விளம்பரங்கள் மக்களை ஈர்த்தன. முதல் கப்பல், அதுவும் மூழ்காத கப்பல் என்ற கூடுதல் பாதுகாப்பு உணர்வுடன் பயணிகள் குதூகலமாக இருந்தபோதுதான் இந்த கோர விபத்து பற்றிய செய்தி அவர்களை நிலைகுலைய வைத்தது. முதலில் டைட்டானிக் கப்பலின் அடித்தளம் வலிமையான இரட்டை சுவர் மற்றும் இரட்டை தரைகளுடன் அமைக்கப்பட்டிருந்தது. ஒரு சுவர் உடைந்தாலும் இன்னொரு சுவர் தண்ணீர் உள்ளே புகாமல் காக்கும் வகையில் வடிவமைப்பு இருந்தது. அதையே மீறி தண்ணீர் உள்ளே வந்துவிட்டால் அடித்தளம் முழுவதும் தண்ணீர் நிரம்புவதை தவிர்க்க ஒரு புதிய உத்தியை கையாண்டிருந்தார்கள். அடித்தளத்தை ஒரே தளமாக அமைக்காமல் 15 தனித்தனி அறைகள் அல்லது தொட்டிகளைப் போல அமைத்திருந்தார்கள். வாட்டர் டைட் பல்க்ஹெட் கம்பார்ட்மெண்ட் என்று குறிப்பிடப்பட்ட இவற்றின் முதல் தொட்டியில் தண்ணீர் புகுந்தால் அது அடுத்த தொட்டிக்கு செல்லாது. அது நிரம்பினால் மட்டுமே அடுத்த தொட்டிக்கு செல்லும். இதனால் அடித்தளத்தில் தண்ணீர் புகுந்தாலும் அது ஒரு சில அறைகளுடன் நின்றுவிடும்.
கப்பலின் அடித்தளம் முழுவதும் பரவாது. அதற்குள் தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்து தண்ணீரை வெளியேற்றி கப்பலை காப்பாற்றி விடலாம். அடித்தளத்தில் 5 அறைகளில் கடல் நீர் புகுந்து விட்டதை கண்டவுடனேயே ஆபத்தை உணர்ந்த கப்பல் தலைவர் ஸ்மித் வேகமாக முடிவெடுக்க ஆரம்பித்து விட்டார். பாதுகாப்பு படகுகள் ஒவ்வொன்றும் மிகுந்த எடையுள்ளவை என்பதால் குழப்பமான சூழலில் அவற்றை மேல்தளத்திலிருந்து கீழ்த்தளம் வரை இறக்குவதற்கு மிகவும் சிரமப்பட்டிருக்கிறார்கள். பணியாளர்கள் பலருக்கு முன் அனுபவம் இருக்கவில்லை. சிலருக்கு இதற்கு முன் படகு ஓட்டிய அனுபவம் கூட இருந்திருக்கவில்லை. யார் யார் எந்த பகுதியில் இருக்கும் படகை கடலுக்குள் இறக்க வேண்டும் என்கிற பட்டியல் ஆங்காங்கே எழுதி ஒட்டப்பட்டிருந்திருக்கிறது. ஆனால் பணியாளர்களில் பலரும் அதை படிக்கவே இல்லை என்பதால் வேலையை பகிர்ந்து கொள்வதில் ஆரம்பம் முதலே குழப்பம் ஏற்பட்டது. இது தவிர டைட்டானிக்கிலிருந்த பாதுகாப்பு படகுகள் தப்பி வரும் பயணிகளை வேறு ஒரு கப்பலுக்கு அழைத்துச் செல்லும் வகையில் மட்டுமே அமைக்கப்பட்டிருந்தது. அதிலேயே தொடர்ந்து நீண்ட நேரம் பயணம் செய்ய முடியாத வகையில் அமைந்திருந்தது. கப்பலின் கேப்டன் ஸ்மித் 40 வருட கடல் அனுபவம் மிக்கவர். 27 வருடங்கள் கப்பல் தலைவராக பணிபுரிந்திருக்கிறார். ஆனால் அவருடைய அனுபவத்தில் விபத்து என்பது இதுவே முதல் முறை என்பதால் முக்கியமான அவசர தருணங்களில் அவருடைய முடிவுகளில் நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டு ஒருங்கிணைப்பில் தவறு செய்துவிட்டார் என சொல்கிறார்கள். அவருக்கு கீழ் பணிபுரிந்த முக்கிய அதிகாரிகளில் ஒருவருக்கு எதுவுமே தெரிந்திருக்கவில்லை. வேறு சில தளத்திலிருந்து தொலைபேசி வழியாக அழைத்து ஏன் எல்லோரும் அவசரமாக ஓடுகிறார்கள், எதற்காக படகுகளை இறக்குகிறார்கள் என்று கேட்டிருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு எதுவுமே தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் பயணிகளை படகுகளில் ஏற்றுவதில் ஏற்பட்ட குழப்பங்களால் டைட்டானிக் மூழ்க துவங்கும் போது ஆயிரக்கணக்கான பேர் கப்பலிலேயே இருந்தார்கள். கடைசி நேர கட்டளைகள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டன. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள் என்பதை ஒரு அதிகாரி தவறாக புரிந்து கொண்டு பெண்களையும் குழந்தைகளையும் மட்டும்தான் அனுமதிப்பேன் என்று கட்டளையிட்டார். இதனால் சில படகுகள் பாதியளவு மட்டுமே நிரம்பிய நிலையில் கடலுக்குள் இறக்கப்பட்டது. இது மட்டுமல்ல, தப்பிச் செல்லும் போது இருக்க வேண்டிய அத்தியாவசியமான உணவுப் பொருட்களும் பல படகுகளில் இருக்கவில்லை. சில பணக்காரர்களும் வசதி படைத்தவர்களும் படகுகளில் இறங்க மாட்டோம், இங்கேயே நன்றாகத்தான் இருக்கிறது என்று அடம்பிடித்து காலவரையும் செய்திருக்கிறார்கள். April 15 12:20 டைட்டானிக் மூழ்கி கொண்டிருப்பதை உணர்ந்த ஜாக் பிலிப்ஸ் என்ற உயர்லெஸ் ஆப்ரேட்டர் பிற கப்பல்களுக்கு தகவல் அனுப்பினார். பதில் எதுவும் வராத நிலையில் கார்பாத்தியா என்ற கப்பலில் இருந்த கரால் காட்டம் என்ற உயர்லெஸ் ஆப்ரேட்டரிடமிருந்து ஆறுதலான பதில் வந்தது. நாங்கள் பனிப்பாறையில் மோதிவிட்டோம், உடனடியாக வாருங்கள் என்று தகவல் அளிக்கப்பட்டது. நிலைமையின் தீவிரத்தன்மையை உறுதி செய்து கொள்வதற்காக மீண்டும் செய்தி அனுப்பிய போது டைட்டானிக்கிலிருந்து எஸ் இட் இஸ் எ CQD என்று பதில் வந்தது. CQD என்பது கம் குயிக் டிஸ்ட்ரெஸ் என்பதின் சுருக்கம். இதை படித்ததும் டைட்டானிக் இருக்கும் இடத்திற்கான புள்ளி விவரங்களை சேகரித்து கொண்டு உதவிக்கு செல்ல அந்த கப்பலின் கேப்டன் ஆர்தர் முடிவெடுத்திருக்கிறார். அதிகபட்ச வேகத்தில் சென்றாலும் டைட்டானிக்கை அடைய கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆகிவிடும். இருந்தாலும் பரவாயில்லை என உணவு, போர்வைகள் மற்றும் முதலுதவி மருந்துகளுடன் கார்பாத்தியா கப்பல் உதவிக்கு புறப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு டைட்டானிக் கப்பலில் இருந்த ஜாக் பிலிப்ஸிடமிருந்து தகவல் எதுவும் வரவில்லை. நள்ளிரவில் கப்பல் தலைவர் ஸ்மித் தனது இறுதி உத்தரவுகளை பிறப்பிக்க தொடங்கினார். நள்ளிரவு 12:45 முதலாவதாக 7 எண்ணை கொண்ட படகு கடலுக்குள் இறக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 10 நிமிடத்தில் 2வதாக 6 எண் படகு கப்பலின் இன்னொரு புறத்தில் கடலுக்குள் இறக்கப்பட்டிருக்கிறது. அந்த படகில்தான் மிஸ் அன்சிங்கபிள் என்று வர்ணிக்கப்படும் பல கப்பல் விபத்துகளில் தப்பிய மார்கரெட் மோலி பிரவுன் என்ற பெண் தப்பிச் சென்றார். 2 படகிலுமே 65 பேருக்கு பதிலாக 28 பேர் தான் இருந்தார்கள். கடலில் இறங்கிய பின்தான் படகை செலுத்த மாலுமிகள் யாரும் இல்லை என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். அதற்கு பின் அவசரமாக துணைக்கு இருக்கட்டும் என்று பயணிகளில் 2 ஆண்களை தேர்ந்தெடுத்து ஆளுக்கு ஒரு படகில் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். படகில் ஏற அனுமதி கிடைத்த சில பயணிகள் தடுமாறி கீழே விழுந்ததால் எலும்பு முறிவும் சிராய்ப்புகளும் ஏற்பட்டன. சிலர் பதற்றத்தில் படகில் இருந்தவர்கள் மேலேயே குதித்ததால் இருவருமே அதிர்ச்சியில் நினைவிழந்த சம்பவங்களும் நடந்தன. சிலர் படகில் இறங்க தெரியாமல் தடுமாறி படகுக்கும் கப்பலுக்கும் இடையில் சிக்கி கீழே விழுந்து காயமடைந்தார்கள். கீழ்த்தளத்தில் சிக்கிக் கொண்ட பயணிகளுக்கு கதவை திறந்துவிட சில கப்பல் பணியாளர்கள் திடீரென அனுப்பி வைக்கப்பட்டார்கள். ஆனால் இறுதி வரை அவர்களும் வரவில்லை, பயணிகளும் வெளியே வரவில்லை, உள்ளேயே மூழ்கிவிட்டார்கள். ஆனாலும் எதற்கும் அஞ்சாமல் சில கப்பல் பணியாளர்கள் நீராவி கலன் வெடித்துவிடக்கூடாது என்பதற்காக அதை குளிர்விக்கும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார்கள். சிலர் துணிச்சலாக வாட்டர் டைட் பல்க் ஹெட் கம்பார்ட்மெண்ட் அல்லது அடித்தள தொட்டிகளின் கதவுகளை திறந்து அதில் உள்ள நீரை வெளியேற்றி கப்பலை சமநிலைக்கு கொண்டு வர முயற்சி செய்தார்கள். சிலர் மின்சாரம் துண்டிக்கப்படாமல் இருப்பதற்காக அந்த ஈரத்திலும் மிக துணிவாக வேலை செய்தார்கள். டைட்டானிக் கடலுக்குள் மூழ்கிய இறுதி வினாடி வரையில் மின்சாரம் துண்டிக்கப்படவில்லை என்பதுதான் அவர்கள் எவ்வளவு அர்ப்பணிப்புடன் வேலை செய்தார்கள் என்பதற்கு சாட்சி.
இதுபோல டி என குறிப்பிடப்பட்டிருந்த தளத்தில் இயங்கிய தபால் நிலையத்தில் இருந்த பல்லாயிரக்கணக்கான கடிதங்களை பாதுகாக்க முயற்சி செய்த தபால் ஊழியர்களும் திடீரென்று உள்ளே புகுந்த நீரில் மூழ்கி போனார்கள். இஎஃப்ஜி என அடையாளமிடப்பட்டிருந்த தளத்தில் இருந்த 3வது வகுப்பு பயணிகளில் பலர் பதற்றத்தில் வெளியே வர முடியாத புதிய பாதைகளில் சிக்கியது போல் சுற்றி சுற்றி ஓடி மூடிய கதவுகளை திறக்க முடியாமல் உள்ளேயே சிக்கிக் கொண்டார்கள். ஓரிரு தம்பதிகள் ஒருவரையொருவர் பிரிய மனம் இல்லாமல் கப்பலிலேயே ஒன்றாக உயிரிழக்க முடிவெடுத்தார்கள். நேரம் அதிகமாக இறைச்சல்களும் கூக்குரல்களுக்கு மத்தியில் என்ன செய்வது என்று தெரியாமல் பயந்து போய் கடலுக்குள் குதித்தவர்கள் கோல்ட் ஷாக் எனப்படும் உறைநிலை குளிரால் உடனடியாக மாண்டு போனார்கள் அல்லது மூழ்கி போனார்கள். இறுதியாக டைட்டானிக் அதிகாலை 2:20 மணிக்கு கடலுக்குள் மூழ்கியது. விபத்து நடந்து பல மணி நேரம் கழித்து கார்பாத்திய கப்பல் வந்து படகுகளில் தப்பித்த பயணிகளை மீட்டது. பெரும்பாலும் பெண்களும் குழந்தைகளும் பிழைத்தனர். 2 வயதான மில்வினா டீன் என்பவர்தான் குறைந்த வயது உள்ள குழந்தை. தந்தையை கடல் கொண்டு போக டீன் தனது தாயாரோடு உயிர் பிழைத்தார். டைட்டானிக் திரைப்படம் வரும் வரையில் உயிருடன் இருந்த இவர் 2009ஆம் ஆண்டு காலமான கடைசி உயிர் பிழைப்பாளர் ஆவார். மைக்கேல் எட்மண்ட் என்ற 2 சிறுவர்களை அவர்களது தந்தையார் தாயிடமிருந்து தெரியாமல் பிரித்து கொண்டு அமெரிக்காவுக்கு செல்ல திட்டமிட்டிருந்தார். விபத்து காரணமாக குழந்தைகளுக்கு மட்டுமே பிழைக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அனாதைகளான சிறுவர்களை ஒரு பிரான்ஸ் நாட்டு பெண்மணி காப்பாற்றி பின்னர் அது குறித்த செய்திகள் பரப்பப்பட்டு தாயிடம் ஒப்படைக்கப்பட்டது. இசிதோ ஸ்ட்ராஸ் என்ற வணிக நிறுவனர் தனது துணைவியார் ஐடாவை படகில் தப்பிக்குமாறு வற்புறுத்த அவர் மறுத்து கணவரோடு கடலில் இருப்பதாக கூறினார். இருவரும் கப்பல் மூழ்கும் போது தங்கள் அறையிலேயே இருந்தனர். ஒயிட் ஸ்டார்லைன் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஜே ப்ரூஸ் இஸ்மேஸ், நடிகை டாரதி ஜிப்சன், சமூக சேவை மார்க்ரெட் ப்ரவுன், 3 முறை கப்பல் விபத்திலிருந்து மீண்ட வயலட் ஜிசாப் ஆகிய 750 பயணிகளை ஏற்றிக்கொண்டு ஏப்ரல் 15 காலை 8:50 மணிக்கு பயணத்தை துவங்கிய கார்பாத்தியா கப்பல் ஏப்ரல் 18 நியூயார்க் அடைந்தது. அதன் பின்னர் உயிரிழந்தவர்களை மீட்பதற்காக மேக்கே பென்னட், மினாய் மான்மான், அல்ஜெரின் என்ற 4 கப்பல்கள் விபத்து நடந்த இடத்துக்கு ஒயிட் ஸ்டார் நிறுவனம் அனுப்பி வைத்தது. மேக்கே பென்னட் என்ற முதல் கப்பல் 306 உடல்களை எடுத்தது. இதில் 116 உடல்களை கடலில் சமாதியாக்கிவிட்டு 190 உடல்களை எடுத்து வந்தது. இதர கப்பல்கள் 19 உடல்களை சுமந்து வந்தன. இதனையடுத்து விபத்து குறித்தான தீவிர விசாரணை நடத்தப்பட்டது. உயிர் பிழைத்தவர்களில் 83 பேர் வரவழைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டனர். இதற்குள் கப்பல் விபத்து குறித்த பல்வேறு குற்றச்சாட்டுகள் பரவத் தொடங்கின. இதுபோல பிரிட்டனிலும் இது குறித்த விசாரணை நடத்தப்பட்டது. சர் காஸ்மோ மற்றும் லேடி டஃப் கார்டன் உள்ளிட்ட 97 பேர் விசாரிக்கப்பட்டனர். லேடி டஃப் கார்டன் ஒரு பிரபல ஆடை வடிவமைப்பாளர் ஆவார். அவரது ஆடைக்கு அமெரிக்க திரையுலகத்தில் அதிகம் வரவேற்பு இருந்தது. இவர் விபத்து நடந்தபோது 40 பேர் பயணிக்கக்கூடிய படகில் தனது கணவரோடு தப்பித்தார். 7 பணியாளர்களும் அந்த படகில் தப்பித்தனர். ஆனால் பிற பயணிகளை ஏற்றிக்கொள்ள வேண்டாம் என்று அவர் பணியாளர்களுக்கு லஞ்சம் கொடுத்ததாக குற்றச்சாட்டு பரவலாக எழுந்தது. ஆனால் அது நிரூபிக்கப்படவில்லை என்றாலும் அந்த பிரபலமான ஆடை அமைப்பாளரின் நற்பெயருக்கு பெருங்களங்கம் இதனால் ஏற்பட்டது. போதிய ஆபத்து கால கருவிகள், முறையான ஒத்திகை, போதுமான உயிர்காப்பு படகுகள் என்பது மட்டும் இருந்திருந்தாலே கப்பல் மூழ்காமல் தப்பித்திருக்கும் என்பது அனைவரின் பொது கருத்தாக அமைந்தது. டைட்டானிக் பார்ப்போரை சுண்டி இழுக்கும் வசீகரத்துடன் கட்டியமைக்கப்பட்டிருந்தாலும் பாதுகாப்பு பற்றிய கவனம் போதுமானதாக செலுத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. கப்பலின் மேல்தளத்தில் ஃப்ரெட்ரிக் ஃப்ரீட் என்பவரும் ரெஜினால் டி என்பவரும் இணைந்து பாதுகாப்பு ரோந்து பணியில் இருந்தார்கள். இருவரில் ஃப்ளீட் தான் முதன் முதலில் பனிப்பாறையை கவனித்துவிட்டு ஃப்ரிட்ஜ் என்று அழைக்கப்படும் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்தார். எங்கள் இருவருக்கும் பைனாக்குலர் கொடுத்திருந்தால் நாங்கள் முதலிலேயே பனிப்பாறையை கவனித்திருப்போம். கப்பலும் பனிப்பாறையில் மோதி விபத்துக்கு உள்ளாகியிருக்காது என்று அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார். இறுதியில் மன உளைச்சலால் தற்கொலை செய்து கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பயணிகள் மற்றும் பணியாளர்களை சேர்த்து மொத்தம் 2200 பேர் டைட்டானிக்கில் பயணம் செய்தார்கள். ஆனால் ஆபத்து காலங்களில் அனைவரும் தப்பிக்கும் அளவிற்கு பாதுகாப்பு படகுகள் டைட்டானிக்கில் இல்லை. மொத்தம் 16 பாதுகாப்பு படகுகள் தான் டைட்டானிக்கில் இருந்தது. அப்போது பிரிட்டிஷ் கப்பல் விதிகளின்படி அதுவே அதிகம்தான். ஆனாலும் அது அனைத்து பயணிகளையும் காக்கும் அளவிற்கு போதுமானதாக இல்லை. எவ்வளவு முயற்சி செய்திருந்தாலும் பயணம் செய்த 2200 பேரில் மொத்தம் 1178 பேர் மட்டுமே தப்பித்திருக்க முடியும். கப்பல் விபத்துக்குள்ளான பிறகுதான் இந்த குறைபாடு வெளி உலகத்திற்கு தெரிய வந்தது.
கடலில் பயணம் மேற்கொண்டிருக்கும் கப்பல்களுக்கு இடையே தேவையான அளவு ஒருங்கிணைப்பு இல்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்தது. கார்பாத்தியா கப்பலுக்கு டைட்டானிக்கிலிருந்து செய்தி கிடைத்த அதே நேரத்தில் கலிபோர்னியன் என்கிற இன்னொரு கப்பலுக்கும் செய்தி போயிருக்கிறது. இத்தனைக்கும் அந்த கப்பல் கார்பாத்திய கப்பலை விட மிக அருகில் இருந்திருக்கிறது. ஆனால் டைட்டானிக்கிலிருந்து வந்த அந்த உதவி குரலை கலிபோர்னியன் கப்பலின் கேப்டன் நிராகரித்து விட்டு உறங்க சென்று விட்டார். அவருடைய இந்த உதாசீனமான நடவடிக்கை இன்று வரை விமர்சிக்கப்படுகிறது. முக்கியமாக அட்லாண்டிக் பகுதிகளை தொடர்ந்து கண்காணித்து கப்பல் பாதைகளில் ஆபத்தை விளைவிக்கும் பனிப்பாறைகளை பற்றிய தகவல் தருவதற்கு ஒருங்கிணைத்த அமைப்பு எதுவும் அப்போது இருந்திருக்கவில்லை. மூழ்காத கப்பல் என்ற பெருமை பெற்ற டைட்டானிக் முதல் பயணத்திலேயே தனது கதையை முடித்துக் கொண்டு ஆழ்கடலில் சரித்திர சமாதியானது. இந்த விபத்து கடல் பயணத்தின் எச்சரிக்கை உணர்வை ஏற்படுத்தியவாறு ஒரு பயணத்தின் ரணத்தை உணர்த்தியவாறு உறங்கிக் கொண்டிருக்கிறது.